நீங்க ஆடுங்க வாங்க. ஏய் ஏ வா கம் ஆன் ஸ்டாப் இட் சே கெட் அவுட் வெளியில போ. ஏய் வெளியில போ. ஏய் ஏய் ஏ ஈஸ்வரி இப்ப எதுக்கு அவங்கள வெளில போ சொன்ன? ஆ சொல்லு. ஷட் அப். How dare you? வீட்டுக்குள்ள உட்காந்து குடிச்சு கும்மாள் அடிச்சு அசிங்கப்படுத்துறியா? வா டான்ஸ் ஆடலாம். கம் ஆன். ஷட் அப் யூ இடியட். யாரை நினைச்சு பேசிட்டு இருக்க? என்ன தைரியம் இருந்தா டான்ஸ் ஆட கூப்பிடுறியா? கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். வெளியில போ. சாரி சிஸ்டர், கொஞ்சம் ஓவரா குடிச்சிட்டேன். அதுக்கு என்ன வெல்ல போ சொல்றீங்க? ஏன் வெளியில போன்னு சொன்ன உடனே சிஸ்டர் ஞாபகம் வந்துருச்சா? குடிக்கிறதே தப்பு, அதுவும் வீட்டுக்குள்ள பொம்பளைங்கள வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறியா? எவ்வளவு தைரியம் இருக்கணும்? வீட்டை விட்டு வெளியில போ. அதெல்லாம் யாரு? நான் வெளில போகணுமா? இங்க பாருறா, நான் வெளில போகணுமா? சூப்பர், நல்லா இருக்கு. ஹலோ, நீ யாரு? நான் யாரு? கேவலம் எங்க அப்பாவோட சமையல்காரிக்கு பிறந்தவ தானடி நீ? கழுத்துல தாலி கட்டாம வாழ்ந்த ஒருத்திக்கு பிறந்தவ தானடி நீ? பேசுற உங்க அம்மா பண்ண தப்பையா? நான் பண்ணிட்டேன். இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு மரியாதை அவ்வளவுதான். வெளியில போ, இல்ல நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். போ வெளியில. இந்த வீட்டை விட்டு நீ என்ன கழுத்தை பிடிச்சி வெள்ள தள்ளுறியா, இல்ல நான் உன்னை வெள்ள தள்ளுறேன்? அப்புறமா பார்க்கலாம். நான் உன்னை கேட்டேன்ல, அது தப்பா? சொல்ல, அது தப்பா இருந்தா நீ போட்டுக்க சிறப்ப கேடி என்ன அடியே. ஏன் அடிக்கல அடி? உன்னால என்ன அடிக்க முடியாது. ஏன்னா நான் சொன்னதெல்லாம் உண்மை. உண்மை என்ன? வெளில அனுப்புறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பிகாஸ் இத்தனை சொத்துக்கு ஒரே வாரிசு, உண்மையான வாரிசு இந்த ஆர்க்கே மட்டும்தான். தெரியுமா உனக்கு? அத்தனை சொத்துக்கு நான் தான் அதிபதி, தெரிஞ்சுக்கோ. உனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ எங்க அப்பாவோட ஸ்டெப்னிக்கு பிறந்தவ, ஞாபகம் வச்சுக்கோ. தபார், சொத்து நல்லா உரிமை கொண்டாடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. முதல்ல வீட்டு விட்டு வெளில போ. நான் நினைச்சது கரெக்டா தான் இருக்கு. நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேங்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. ஃபைன், யாருக்கு உரிமை இருக்கு இல்லங்கறத கூடிய சீக்கிரம் நான் உனக்கு காட்டுறேன். ஓடி போ. நீ தலகீழ நின்னாலும் இந்த சொத்தெல்லாம் உனக்கு கிடையாது. ஏன்னா இந்த சொத்துக்கு ஒரே வாரிசு நான் தான். நான் தான் நாளை காலையில தெரியும் இந்த சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்குன்னு. தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நீ உயிரோட இருக்கியா இல்லையான்னு நான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ற நீயா இல்ல நானு?
குட் மார்னிங் மேடம். என்ன சார் திடீர்னு மரியாதை? மேனேஜர் ஆயிட்டீங்கல்ல, அதான் மரியாதை. எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கலாமா? கேளுங்க. இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள மேனேஜர் ப்ரமோஷன், 50,000 ரூபாய் மாச சம்பளம், எப்படிங்க? அவன் பல வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறான், வருஷத்துக்கு 500 ரூபாய் கூட இன்க்ரிமெண்ட் கிடையாது. நானும் பாசும் பல தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கோம், பல பிசினஸ்களையும் முடிச்சுட்டு வந்திருக்கோம். அப்பெல்லாம் கூட எனக்கு எந்த ப்ரமோஷனும் கிடையாது, எந்த இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு மட்டும் எப்படிங்க? வந்த கொஞ்ச நாள்லயே பாஸ் உங்களுக்கு எவ்வளவு சௌகரியங்கள் செஞ்சு கொடுக்கிறாரு. இங்க பாருங்க, நான் இந்த கம்பெனிக்கு சின்சியரா உழைக்கிறேன், அதனாலதான் பாஸ் எனக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் கொடுக்கிறாரு. இதுல உங்களுக்கு என்னங்க வைத்தறிச்சல்? இதுல வைத்தறிச்சல் படுறதுக்கு என்ன இருக்கு? என்னதான் உழைச்சாலும் உங்க உழைப்பு கீடாகுமா? என்ன குத்தல பேசுறீங்க? வெளிப்படையாவே சொல்றேன், இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில பாஸ கவுத்துட்டீங்க. தமிழ்நாட்டோட தலைநகரத்துல ப்ரமோஷனும் வாங்கிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு கில்லாடி நான் பார்த்ததே இல்லைங்க. நீ என்ன பேசினாலும் பொறுமையா போவேன்னு நினைச்சியா? வேண்டாம். என்ன சொன்ன? எனக்கும் பாஸ்க்கும் நடுவில் இருக்க விஷயத்த போஸ்டர் அடிச்சு தெரு தெருவா ஓட்டுவியா? ஓட்டு, தாராளமா ஓட்டு. கம்பெனி ஸ்டாஃப் எல்லாம் கூப்பிட்டு எங்க ரெண்டு பேருக்குள்ள இல்லாத ஒண்ணு மீட்டிங் போட்டு சொல்லுவியா? தாராளமா சொல்லு. என் வீட்டுக்கே வந்து என்னை பத்தி இல்லாததெல்லாம் வத்தி வைப்பியா? தாராளமா போய் சொல்லு. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இப்ப நீயும் மேனேஜர் தான், நானும் மேனேஜர் தான். உன்னை விட எனக்கு சம்பளம் ஜாஸ்தி. 100 தடவை என்கிட்ட வாலாட்டின செருப்பு பிஞ்சிரும். போவெளிய, என்னடா பாக்குற? போடா. சார் வாங்க. ரம்யா, ரம்யா, அந்த புது பிஏ வேணும்னு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சா? அதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். எனக்கு இந்த மேனேஜர் வேலை வேண்டாம், நான் உங்களுக்கு பிஏவாவே இருக்கேன். என்ன ரம்யா பேசுறீங்க? உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு வாழ்க்கையில நீங்க இன்னும் முன்னேற வேணாமா? சார், உங்க நல்ல எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு அந்த பிஏ வேலையில இருந்த சந்தோஷம் இப்ப மேனேஜர் வேலையில இல்ல சார். என்னாச்சு உங்களுக்கு? அன்னைக்கு உங்களை ப்ரமோட் பண்ணி இன்க்ரிமெண்ட் கொடுத்தப்போ எதுவுமே பேசாம ரொம்ப சந்தோஷமா போனீங்க, இன்னைக்கு என்னாச்சு? சார், இந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருமோங்கிற எண்ணம் எனக்கு வந்துருச்சு. ரம்யா, கமான் ரம்யா, இதே ஆபீஸ்ல தானே வேலை செய்ய போறீங்க? அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலா போயிட போறோம்? இது பாருங்க, நானும் நீங்களும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் இந்த கம்பெனியை பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும். இல்ல சார், பிளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இல்ல ரம்யா, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, உண்மை என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் மனசுக்கு தோணுச்சு சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல ரம்யா, நீங்க போய் சொல்றீங்க, உண்மையை சொல்லுங்க பிளீஸ். உங்க மேனேஜர் சதீஷ் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கிறாரு சார். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றாரு. நம்ம ரெண்டு பேரை பத்தி ரொம்ப தப்பா பேசுறாரு சார். உங்க கூட டெல்லி போயிட்டு வந்ததுல இருந்தே
ரொம்ப தப்பா பேசுறாரு சார். உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் நீங்க எனக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் எல்லாம் தரீங்கன்னு நம்ம ரெண்டு பேரும் பத்தியும் ரொம்ப கேவலமா பேசுறாரு சார். ரெடி ராஸ்கல், அப்படியா பேசலாமா? அவனை இப்ப வேலையை விட்டு தூக்குறேன் சார். பிளீஸ், அவரை நீங்க வெளியே அனுப்புனீங்கன்னா அவர் நம்மளை பத்தி பேசினது உண்மை ஆயிடும். வெளியே போய் நம்மளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி நம்ம ரெண்டு பேர் பெரியும் கெடுத்துருவாரு சார். சார், நான் இது கூட உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன், ஆனா அவர் ரொம்ப பேசுறாரு சார், என்னால தாங்க முடியலதான் சொல்லிட்டேன். இல்ல ரம்யா, இல்ல இல்ல, ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. இது இப்படி எல்லாம் அவன் நடந்துக்கிறான்னு நீங்க முன்னே என்கிட்ட சொல்லிருக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் நம்ம ஆபீஸ்ல வேலையே செய்யக்கூடாது சார். பிளீஸ், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இந்த ஒரு தடவை அவரை வார்ன் பண்ணி அனுப்பிடுங்க, வேலையை விட்டு தூக்கிடாதீங்க. இல்ல ரம்யா, இல்ல, இவனை இப்படியே விட்டு வச்சா தேவையில்லாம நம்மளை பத்தி அதிகமா பேசுவான் சார். பிளீஸ், ஒருத்தர் நம்மளுக்கு எதிரின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நண்பராக்கி பக்கத்திலே வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இப்ப நீங்க அவரை வெளியே அனுப்புனா அவர் உங்களுக்கு நிரந்தர எதிரி ஆயிடுவாரு. கரெக்ட் ரம்யா, கரெக்ட், நீங்க சொல்றதுதான் சரி. ஆனா அவனை கூப்பிட்டு நிச்சயமா ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணி தான் அனுப்ப போறேன் சார். பிளீஸ் சார், ஆனா இட்ஸ் ஓகே ரம்யா, இட்ஸ் ஓகே. அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நீங்க கவலைப்படாம போங்க. ரம்யா சார், சில பொய்கள் உண்மையாகலாம், சில உண்மைகள் பொய்யாகலாம். ஈஸ்வரி, என் மகன் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. அவன் போதையில உளறிட்டான், அவனை மன்னிச்சு விட்டுருமா. போதையில உளரல, உண்மைதானே சொன்னான். தன்னோட மனசுல இருந்தத வெளிப்படையா சொல்லிருக்கான். அவன் சொத்தை பத்தி கேட்டது கூட நான் தப்பா சொல்லல, ஆனா என் தாயை பத்தி தப்பா பேசினதுதான். என்னால மன்னிக்கவே முடியாது. அக்கா, நீங்க ஏன் நிலைமையில இருந்து பார்த்தாதான் என்னோட வேதனை என்னன்றது உங்களுக்கு புரியும். அப்பா எனக்கு எந்த சொத்துமே கொடுக்காம செத்து போயிட்டாரு. இருக்கிற காசை வச்சு சிங்கப்பூர்ல எப்படிக்கா நாங்க உயிர் வாழ்றது? அதனால தான் உங்களை பாக்குறதுக்காக இங்க வந்தோம். அப்பாவோட ஒரே வாரிசுன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருந்தது, அதே சமயம் பொறாமையாவும் இருந்தது. அந்த ஆத்தத்துல தான் நான் நேத்து அப்படி பேசிட்டேன். மத்தபடி சொத்துக்காகலாம் நான் அப்படி பேசலக்கா. இங்க பாருக்கா, எனக்கு சொத்து வேணும்னா நான் இங்கேயே வருவேன், கோர்ட்டுக்கு தானக்கா போவேன். புரிஞ்சுக்கோ பிளீஸ்க்கா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா. பிளீஸ்க்கா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுக்கா. ஈஸ்வரி, நாங்க உன்னை பார்க்க வந்தது சொத்து மேல உள்ள ஆசையினால இல்லம்மா. என் வீட்டுக்காரோட வீடுங்கிற தைரியத்துல தான் நாங்க வந்திருக்கோம். இதுக்கு மேலையும் நீ எங்களை நம்பலன்னா நாங்க போயிடுறோம்மா. ஆமாக்கா, எந்த தப்பான எண்ணத்தோடையும் சத்தியமா இந்த வீட்டுக்குள்ள வரலக்கா, என்ன நம்புக்கா. ஓகே, நீ வெளிப்படையா உண்மையை ஒத்துக்கிட்டதுனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். தேங்க்ஸ் கா. பட் இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ண, சத்தியமா சொல்றேன், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்.
சரிக்க. அம்மா, இனிமே இவ சொல்றத கேட்டுக்கிட்டு நல்ல புள்ளியா இவ கூடயே இருக்க போறேன். கூடவே இருந்து அவ கால நான் வாரப்போறேன். சரி, சொத்து விஷயம் எப்ப தெரியும்? கூடிய சீக்கிரம் அவளே ஒரு ஏற்பாடு பண்ணுவா. அது சரியா தப்பான நாம தான் முடிவு பண்ணுவோம். குட் மார்னிங் சார். சதீஷ், என் கேபின் உடனே வரீங்களா? இதோ வர. சார் வாங்க சதீஷ், உட்காருங்க. இட்ஸ் ஓகே சதீஷ், பரவாயில்ல, உட்காருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். உங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை பார்க்க பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு சார். ஏன் கேட்குறீங்க? இல்லை, சிங்கப்பூரில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி உங்களை அங்கே அனுப்பலான்ட்டு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் நினைக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? கரும்பு தின்ன கூலியா? எப்போ போகணும்னு சொல்லுங்கள், நான் ரெடி. ஆனால் அதுக்கு முன்னால் உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. சொல்லுங்கள் சார். ரம்யா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்க எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல சார். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரம்யாவை நான் வச்சுக்கிட்டா என்னன்னு யோசிக்கிறேன் சார். என்ன சார், இதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் மட்டும்தான் என்னை பற்றியும் ரம்யாவை பற்றியும் அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் மேலே அளவுக்கு அதிகமாக அக்கறையும் வச்சுருக்கீங்க. அதனால தான் உங்கள் அபிப்பிராயத்தை நான் கேட்குறேன். சொல்லுங்கள் சார், ரம்யாவை நான் வச்சுக்கலாமா? அது உங்கள் இஷ்டம் சார். கரெக்ட், அது ஏன் இஷ்டம்? ரம்யாவை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிறது ஏன் இஷ்டம்? அவளுக்கு சம்பள உயர்வு கொடுக்கறது ஏன் இஷ்டம்? அவளுக்கு பதவி உயர்வு கொடுக்கறதும் ஏன் இஷ்டம்? அதனால் எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் எந்த தப்பும் இல்லை சார். கரெக்ட், இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அடுத்த வருஷம் ஜனவரி உங்களுக்கு சிங்கப்பூரில் போஸ்டிங். நீங்கள் இப்போவே அதுக்காக ரெடி ஆகிடுங்க, சரியா? ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். சதீஷ் சார். சதீஷ், உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல? இல்லை சார். ஓ, சிங்கப்பூர் போனதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு ஜாலியாக இருக்கலாம். இப்போ உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். ஓகே சார். அவசியமே இல்ல. அவசியம் இருக்கு, உங்க ரெண்டு பேருக்கு இடையில நான் இருக்கேன்ல, அது உனக்கு பிடிக்கல. அதனால நீ ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பழி வாங்கலாம்னு பாக்குற. நீ என்ன லூசா? ஒன்னு பழி வாங்குறதுனால எனக்கு என்ன லாபம்? அது யாருக்கு தெரியும்? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க ஆள் இல்ல நீ. சதீஷ், தேவையில்லாம பேசுனா நல்லா இருக்காது. பேசுனா என்ன பண்ணுவ? பாஸ் கிட்ட சொல்லி என்ன வேலை விட்டு தூக்க சொல்லுவியா? இல்ல என்ன கண்காணாத இடத்துக்கு அனுப்ப சொல்லுவியா? எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. உண்மையை சொன்னா கசக்குது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாஸ் ரொம்ப நாகரிகமா சொல்லிட்டாரு, அடுத்த வருஷம் சிங்கப்பூர் அனுப்புறேன்னு. ஆனா அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். எவ்வளவு அழகா என்ன நீ பழி வாங்கினியோ அதே ஸ்டைல்ல உன்ன நான் பழி வாங்குவேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் சீ. கிறுக்க
கணக்கு பையன்.